இருக்குங்க மேடம். உங்க பேரு? குமராயி மேடம். குமராயி, இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? இங்க ஒரு 8 வருஷமா நான் பாக்குறேன். 8 வருஷமா இங்க பாக்குறீங்க? மதுரை தானே நீங்க? கருப்பாயூரணி ஆரம்பத்துல இருந்து வந்து பாக்குறேன். வரும்போது 7 பேர் இருந்தாங்க. 7 பேர் இருந்தாலும் கஷ்டம், பயங்கரமான கஷ்டமா இருக்கும். ஐயா அவரும் ஒரு தான் மனைவியை இழந்துட்டு வச்சு நடத்தினாரு. அந்த நேரத்தில் நம்ம ஆரம்பத்துலேயே வந்து கடைக்கு ரொம்ப கஷ்டம். அப்போலாம் அரிசிக்காய் காய்கறிக்காய் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு உழைப்புனால அவர் தகுதியத்தினால மட்டுமா நான் வசந்து விதியாக நிற்கிறமே தவிர தாழ்ந்து போய் நிற்கலை. எல்லாத்துக்கும் பசியாமல் நல்லா சாப்பாடு போடுறாரு. எந்த மையனும் எந்த மகளுமே இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. தகப்பனுக்கு தாய்க்கோ கூப்பிட்டா கூட அந்த வாரி இருப்பா அப்படின்னு போயிடுவாங்க. ஆனாலும் இவர் கூப்பிட்ட குரலுக்கு நாங்கள் கூட கவனிச்சிட்டேன். அவர் கூடியாந்து என்னம்மா ஏதுமான்னு சொல்லி அவ்வளோ ஒரு பண்பு பாசத்தோடு அவங்க தாய் தப்புனை பார்க்குறாரோ பிள்ளைய பார்க்கலையோ, அவங்க பிள்ளைய பார்க்குறாரோ பார்க்கலையோ, அந்த முதியோரில் அவ்வளோ ஒரு பக்குவமாக பார்க்குறாருன்னு எந்த மயனுக்கு நான் எவனாதே நன்றி சொல்லி எனக்கே தெரியல. நானும் ஒரு தாய் தான், எத்தனையோ பிள்ளைகளை பார்த்துருக்கேன், எத்தனையோ மயங்களை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி மயனை பெற்ற அந்த தாய்க்கு நான் கூட கூடி நன்றி சொல்லணும். புண்ணியம் செஞ்சு பெற்றிருக்காங்க அந்த மயனை. அவ்வளோ ஒரு பாசமாக பந்தமாக பார்க்குறாரு. எல்லா முதியாட்டையும் கேட்டும் பாருங்கள், ஒரு நேரம் கூட சோற விட மாட்டார். டீயிலருந்து சாப்பாட்டிலருந்து எந்த ஒரு சோப்புலேருந்து சீப்புலேருந்து சீக்காயிலேருந்து எல்லா உதவியுமே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா நான் பக்கத்துலேயே இருந்து பார்க்கறதுனால இவ்வளவும் எனக்கு நல்ல அனுபவத்தில் தெரியுது. என் பிள்ளை ஒரு முடியாத பிள்ளைதான், அந்த பிள்ளைக்குமே இங்கேருந்து என்னென்ன செய்கிறாங்களோ அத்தனை வசதி என் பிள்ளைக்கு நான் செஞ்சுக்கிருக்காரு. அந்த நன்றிக்கணுக்காக நான் சம்பளத்தை கூட நல்லா எதிர்பார்க்கலை. என் பிள்ளைய பார்க்குறாரு ஒரே காரணத்துக்காக நான் விடா முயற்சியில். அவர் எப்படி ஓடி ஓடி உழைக்கிறாரு அதே மாதிரிக்கு இங்கே உள்ள எல்லாருமே ஓடி ஓடி உழைச்சி இந்த முதியோர்களை நாங்கள் பாதுகாத்து பராமரித்து கொண்டுக்கிட்டு வரோம். ஆனாலும் அவர் உழைக்கிற உழைப்பு எந்த தாய் யாருமே முடியாது. அவர் உழைக்கிற உழைப்பை நான் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு உழைப்பில் அந்த இதை முன்னேற்றத்தை கொண்டு வந்துட்டார். எந்ததுமே குறையே இல்லை. அவ்வளோ ஒரு பக்குவமாக, அவ்வளோ ஒரு ஒரு ரட்சிப்பாக எனக்கு எனக்கே அதிசயமாக இருக்குது. அவர் நடத்துகிறத பார்த்தா நானே வெறுப்பில் பேசுவேன். என்னங்க சார் இப்படி செய்கிறீங்க, போங்க சார், யாருமே பார்க்க மாட்டாங்க சார்னு சொல்லுவேன். ஆனால் எங்களுக்கு அவர் சார் தான். ஆனாலும் அந்த சார் தானத்தில் அவர் இல்லை, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஒரு மயன் தானத்தில் தான் அவர் வச்சு நடத்துகிறார். அம்மா சார் இவங்களை அப்படி இப்படிலாம் நடத்த மாட்டார். எப்போவுமே அன்பா பண்பா பா அம்மான்ற சொல்லுக்கு மரசொல் சொல்ல மாட்டார். நரசு பிள்ளையெல்லாம் ஒரு சகோதரி ஒரு மகள் மாதிரி தான் அவங்கள வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அதுக்கு நன்றி. நீங்கள் வந்தப்போ எவ்வளோ பேர் இருந்தாங்க? 7 பேர் இருந்தாங்க. இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போ 50 பேர் ஆகிட்டாங்க. உங்களுக்கு இங்கே இட வசதிகள்லாம் எப்படி? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட வசதியாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாடகை கட்ட முடியல ஐயானால். வாடகை ஆமாம் வாடகைத்தே இருக்கிறாங்க ஐயா, கட்ட முடியல. அந்த பூரா இலவசமாக வந்துருக்குறாங்களே அதனால் அவரால் ஒன்றுமே சமாளிக்க முடியல. எல்லாமே சொல்லி வருத்தப்படுவார். ஆனால் யாரையுமே கலங்கவோ தவிக்கவோ விட மாட்டார். சாப்பாட்டிலருந்து எதுலேயுமே எல்லா வயசானவங்களாக இருக்காங்களா, 80 வயசு 90 வயசு 50 60 இருக்காங்களா, உட்கார முடியல எந்திரிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் படுக்கிறாங்க எந்திரிக்கிறாங்க. ரொம்ப பாவமாக இருக்குது அவங்கள பார்க்கல. இடையிலாமல் படுத்துக்கிறாங்க. அதுலேயும் அதுக்கு அது கொஞ்சம் அனுசரித்து அனுசரித்து படுத்துக்கிறோங்க. எல்லாமே அனுசரித்து தான் படுத்துக்கிறோங்க. அதுக்காக அந்த கட்டட உதவிக்காக ஐயா ரொம்ப ரொம்ப ஓடி ஓடி உழைச்சி தான் பார்க்குறாரு. ஒன்றும் இதுவும் இல்லை. அது அந்த ஐயா அவங்க முன்னியில் நல்ல மாதிரி அந்த கட்டடத்தை நல்லா நடத்தி இட வசதி இருந்துச்சுன்னா இதை விட 4 சேர்த்து இதை விட நான் பார்க்கணும்னு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஆசை. அந்த ஆசையெல்லாம் நிறைவேறணும் முடியே நான் என் தேவாதி தேவனுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இப்போ இவங்க எல்லாரும் பேசுனதை கேட்டிருப்பீங்க. ஸோ இவங்களுக்கு என்ன தேவைன்றது நம்ம எல்லாருக்குமே இப்போ நல்லா கிளியராக தெரியுது என்னன்றது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து செப்டம்பர் 29 அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஈவெண்ட்டில் வந்து செந்தில் ராஜலட்சுமி, திருப்பத்தூர் சேவியர் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடத்த இருக்கிறோம். அந்த இசை நிகழ்ச்சிக்கு எல்லாரும் கலந்துக்கிட்டு இவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான நம்ம ஆதரவை என்ன கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களோட ஆதரவை எதிர்பார்த்து ஜி கிரீன் சேனல்.